வெல்கம் டு மார்க். உங்க பிசினஸ் இப்படி இப்படிலாம் இல்ல. எப்படி மார்க்? நம்ம ஸ்டைலிஷ் ஸ்டார் அல்லு அர்ஜுன், ஃபகத் ஃபாசில், ராஷ்மிகா மந்தனான்னு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்த படம் தான் புஷ்பா தி ரைஸ். இந்த படத்தை தெலுங்கு முன்னணி இயக்குனரான சுகுமார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. போன வருஷம் டிசம்பர் மாசமே புஷ்பா பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், அதாவது புஷ்பா படத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். படம் ரிலீஸ் ஆகி செம பிளாக் பஸ்டர், இந்தியா முழுக்க மொத்தம் 350 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்களாம். அடுத்ததா சுகுமார் டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் தான் புஷ்பா த ரூல், அதாவது புஷ்பா பார்ட் 2. டைரக்டர் சுகுமார் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சுனும், ஆகஸ்ட் மாசம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறதாகவும் தகவல் வெளியா இருக்குது. அல்லு அர்ஜுனும் வேற எந்த படத்திலையும் கமிட் ஆகாம புஷ்பா இஸ் மை எவ்ரி திங், அதாவது புஷ்பா படம் தான் அவருக்கு ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு சொல்லி கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. புஷ்பா படத்துல ஸ்ரீவல்லி அப்படின்ற ஒரு அழகான ஒரு கேரக்டர் ராஷ்மிகா மந்தனா ஸோ இந்த படத்துல வந்திருப்பாங்க. அடுத்ததா வரக்கூடிய புஷ்பா த ரூல் படத்துல ராஷ்மிகா மந்தனா இறந்து போயிருவாங்களாம். அந்த சீன் ரொம்பவே எமோஷனலா இருக்கும்னு தகவல் வெளியாயிருக்குது. புஷ்பா 2 படத்துல கதை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆழமா நம்ம மூளையை போட்டு கசக்கவே வேணாம். கதை என்னன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அல்லு அர்ஜுனுக்கும் ஃபகத் ஃபாசிலுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு மிகப்பெரிய போர். அந்த போர், அந்த போராட்டம் எப்படி இருக்க போகுது, ஃபர்ஸ்ட்ல இருந்த மாதிரியே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் இருக்க போதா, இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். புஷ்பா ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை கொடுத்துச்சோ, அதே போல புஷ்பா 2 ரசிகர்களால் கொண்டாடப்படுமான்னு பார்ப்போம். இதே மாதிரி டெய்லி சினிமா பத்தின லேட்டஸ்ட் நியூஸை தெரிஞ்சுக்க SS Music சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.